எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹோம் டிப்ஸ் நைனில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிறுவாபுரி முருகன் அப்படின்ற அந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வாடகையிலேருந்து கஷ்டப்படுவீங்க, சொந்த வீடு இல்லையேன்னு இடம் இருந்து சொந்த வீடு கட்ட முடியாமல் இருப்பாங்க நிறைய பேர். எலி வலையானாலும் தனி வலை வேண்டும்னு ஒரு பழமொழியே இருக்குது. வீடு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வாடகை கொடுத்துட்டு கஷ்டப்பட முடியாது. அதை இதை தீர்க்கவும் திருமண தடை, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாமல் தள்ளி போயிட்டே இருக்கும், அவங்களுக்கு திருமண தடையை நீக்கவும் தான் இந்த கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. இது சென்னைக்கு வடமேற்கு சென்னை கல்கத்தா நெடுஞ்சாலையிலேருந்து 33 கிலோமீட்டர் இடது பக்கம் பிரியும் சாலை சிறுவாபுரி பாலசுப்ரமணியன் தோரணம் வந்து அந்த நம்மளை வந்து வரவேற்கும். அந்த தோரண வாயிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் சின்னம்பேடு என்ற ஊரில் தான் இந்த சிறுவாபுரி பாலசுப்ரமணியன் ஆலயம் இருக்குது. இது வந்து சப்தமாதர் கோயில். வடக்கு வாயு மூலையில் தான் சிறுவாபுரி பாலசுப்ரமணிய ஆலயம் கம்பீரமாக இருக்குது. அருணகிரிநாதரால் போற்றப்பட்ட பாடப்பட்ட தலம் வந்து இந்த இங்கே வந்து இருக்கிற விக்கிரகங்களை பாலசுப்ரமணியர் ஆதி மூலவரை தவிர மற்ற எல்லா சாமி சிலைகளும் வந்து மரகதத்தில் தான் இருக்கும். மயில் கூட மரகதத்தில் தான் காட்சி கொடுக்கும். பாலபுராணம் எப்படி வந்துச்சுன்னா, ராமாயணத்தில் ராமபுராணம் வந்து யாக பசுவாக குதிரையை வந்து ஏவி விட்டுருக்கார். அப்போ அந்த குதிரை வந்து வால்மீகி முனிவர் ஆசிரமத்தில் போயிருக்கு. அங்கே வந்து வால்மீகி முனிவர் வந்து ராமன் பிள்ளைகளை லவணன் குசினை வந்து வளர்த்து வந்திருக்கார் இல்லையா. அப்போ அந்த லவணன் குசினும் அந்த குதிரையை வந்து கட்டி போட்டு வச்சிட்டாங்க. இதை அறிந்து கொண்ட ராமபிரான் வந்து லக்ஷ்மணன் அனுப்பி அந்த குதிரையை மீட்டு வர சொன்னார். ஆனால் லக்ஷ்மணனால் சிறுவர்களை வந்து வெல்லவே முடியலை. அப்புறம் ராமனே நேரில் வந்து சிறுவர்களோட போரிட்டு, அப்புறம் வந்து வால்மீகி முனிவர் வந்து ராமரே வந்து போரிடுறாரே, தன் பிள்ளைகளோட சண்டை போடுறாரே அப்படின்னு போரை நிறுத்திட்டார். ஆனால் சிறுவர்களை வந்து வெல்லவே முடியல. ராமரும் ரொம்ப நேரம் சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்காரு. இவ்வாறு சிறுவர்கள் லவணு குசுன்னு அம்பு விட்ட இடம் தான் வந்து இந்த சிறுவாபுரி. சிறுவர்கள் வந்து போர் புரிந்த இடமே சிறுவாபுரி என்று வழங்கப்பட்டது நாளடைவில். இந்த கோயிலில் வந்து அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். இந்த சிறுவாபுரி கோயில் வந்து ஞாயிறு தோறும் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை திறந்திருக்கும். பிறகு பிற்பகல் 4 மணிலேருந்து 8 மணி வரை திறந்திருக்கும். செவ்வாய்க்கிழமையில் அதிகாலை 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வழிபாடு செய்யலாம். மற்ற நாட்களில் 7:30 மணிலேருந்து 12 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 8 மணி வரையிலும் வழிபாடு செய்யலாம். அந்த கோயிலில் வந்து முருகன் வந்து மணக்கோலத்தில் காட்சி தராரு. அதனால் இது வேறு எங்கேயுமே முருகன் மனக்கோலத்தில் காட்சி செய்கிறது கிடையாது. இந்த முருகப்பெருமானை வணங்குவோருக்கு திருமண தடை நீங்கி மனம் போல துணை துணை அமையும் என்பது ஐதீகம். பூமி சம்பந்தமான அனைத்து கோரிக்கைகளும் உங்களுக்கு நிறைவேறும். வீடு இல்லாதவர்களுக்கும் புதிய வீடு அமையவும், பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேர் பெறவும், கடன் தொல்லைகள் தீரவும் சிறுவாபுரி சிறந்த நல்ல தலமாக விளங்குது. இதில் வந்து பிரம்மனை வந்து தண்டித்து பிரம்மனின் படைப்பு தொழிலில் ஏற்ற கோலம் கொண்ட இந்த முருகனை வழிபட்டால் நல்ல கற்றறிந்த பேரறிஞர்களாகலாம் அப்படின்றாங்க. வாஸ்து அதிபதியான பிரம்மாவை தண்டித்து படைப்பு தொழிலை ஏற்ற இந்த கோலத்தில் காட்சி அளிப்பதனால இவரை வந்து வணங்கினா வாஸ்து தோஷம் நீங்கி வீடு கட்டுவதற்கான தடைகள்லாம் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீடு கனவை நனவாக்கும் இந்த சிறுவாபுரி தலம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் சொந்த வீடு இல்லையேன்னு ரொம்ப மன வருத்தம் இருந்தேன் அடைஞ்சிங்கன்னா இந்த சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, விளக்கு போட்டுட்டு முருகனை மனதார வேண்டிட்டு, அங்கே எல்லா தெய்வங்களையும் நல்ல மனதார வேண்டிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வீடு கண்டிப்பாக கட்டுவீங்க. உங்களுக்கு ஊந்து சக்தியாக உள்ள முருகன் இருந்து உங்களுக்கு அதுக்கான எல்லாமே உங்களுக்கு வந்து ஊந்து சக்தியாக இருந்து அவர் வந்து செயல்படுத்தி கொடுப்பாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாருமே இங்கே போனவங்கள நல்லபடியாக வீடு கட்டியிருக்காங்க. நல்ல அழகான கிராமத்தில் சூப்பரவேஷனில் நல்ல ஒரு அழகான இடத்துல இருக்கார் முருகன். ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அந்த இடத்துக்கு போனீங்கனாலே ரொம்ப அழகான ஒரு லொக்கேஷனில் இருக்கார் முருகன். வந்து நீங்கள் போயிட்டு உங்களுக்கு என்ன குறை, இப்போ வந்து வீடு கட்ட முடியலையா, வீடு நிலம் வாங்கிட்டு வீடு கட்ட முடியலையா, இல்லை வீடே இல்லையா, வாடகை வீட்டில் கஷ்டப்படுறீங்களா, இல்லை திருமண தடை இருக்குதா, இல்லை குழந்தை பேர் தடை இருக்கா, இதெல்லாம் நீங்கணுன்னா அங்கே போய் நீங்கள் விளக்க போட்டுட்டு நல்லபடியாக முருகனை வேண்டிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக நடக்குதுங்க. எல்லோருக்கும் நடந்துருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது, நிச்சயமாக நடக்குது.
இந்த முருகனை மனசார நீங்கள் வணங்கிட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.